ஸோ ப்ரெஸ் மீட் காரசாரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஆடியோ லான்ச்க்கான டைம். ஸோ படத்தின் ஆடியோவை மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினரும் படக்குழுவினரும் இணைந்து வெளியிடுவார்கள். ஆமா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்பான்னு சொல்றோம்ல, அங்கேயே ஆரம்பிச்சிச்சு என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்பான்னு. அந்த ஹீரோன்றது நம்மளோட கற்பனையிலையும் சரி நம்மளோட நேர வாழ்க்கையும் நடந்துட்டு இருக்கு. அப்போ அப்பாக்கு என்ன ஆசை இருக்குன்னா, பையன் வந்து குரூப் ஆக்டர் இருந்தேன். அப்பா இல்லை என்னோட பையன் பின்னாடி ஆக்டர் இருக்கான், எப்போ முன்னாடி வருவேன்னு. ஸோ அப்போட ஆசையை நிறைவேற்றிட்டு இருக்கோம். அப்புறம் முன்னாடி ஹீரோக்கு கற்றுக் கொடுக்குற டான்ஸ் மாஸ் ஆயாச்சு, நம்மளுக்கு என்ன அப்போட ஆசையை நிறைவேற்றணும், அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றணும் சொல்லிட்டான். ஸோ நான் ஹீரோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, வில்லனாகவும் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன், ஹீரோவும் பண்ணிருக்கேன். அதுக்கு மேலே என்னோட நான் லவ் பண்ணுற டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப லவ் பண்ணிருக்கேன். இதுதான் சரி இல்லை, இது பாதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு வந்து நிறைய படம், எனக்கு டைரக்டர் சொல்லி இப்போ ரீசெண்டாக பெரிய பெரிய ரெண்டு படம் அது சொல்ல வேணாம், அவங்க பேர் டைரக்டர் சைடில் வந்து ஓகே சொல்லி கதை சொல்லி நான் ஓகே சொல்லிட்டேன். ஹீரோ சைட்லேருந்து மாஸ்டர் வேணாம்னு சொல்லி என் காதில் வந்துச்சு. அப்போ எப்படி நான் வாய்ப்பேன், அவங்க நான் தேடி போகல. நான் இந்த மாதிரி புது டைரக்டருக்கும் புதுசு நான் கொடுத்துட்றேன், மக்கள் என் தூக்கி விடுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால நான் அப்படி ஒத்துக்கிறேன். சிம்பு இல்லையே, அதுக்காக வெயிட்டிங் நான், நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். மச்சி வந்துடுறேன் மச்சி, உங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா என் வாழ்க்கை ஏற்ற கத்தி அவன் தான். ஸோ அவர் வந்தால் தான் நான் பண்ண முடியும். மற்ற ஹீரோஸ் இப்போ நல்லா பாருங்க, இப்போ தமிழ் இங்கிலீஷில் யார் ஆடுறாங்க விளையாட்டு சொல்ல முடியாது, தெலுங்கு எல்லாம் ஆட்ருக்காங்க, ஹிந்தியில் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. வாய்ப்பு விட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஆ இல்லை, அவங்க எதுவுமே சொல்லலை. நம்மளுக்கு என்னென்னா, அங்கே போய் உட்காந்துட்டோம், நான் போனது நான் தான் சீனியர் இல்லையா, இந்த பிக் பாஸில் நான் தான் சீனியராக போய் உட்காந்துட்ருக்கேன். இந்த பக்கம் அசீம் கத்திட்டு இருக்கான் கபா கபா கபான்னு, இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு வந்து அமுதா வந்து காமெடி பண்ணிட்டுருக்காப்புல. நம்ம இதுக்கும் போக முடியல, இந்த இதில் இதுக்கும் போகணும், இதுக்கும் போக முடியல. என்னடா பண்ணுறது யோசிக்கும் போது உண்மையிலே எனக்கு அந்த மூக்குத்தி அவங்களால பிடிக்கும். நார்மலாக ஒரு கேளாக அவங்களுக்கு நிறைய சீட்டில் பார்த்துருக்கோம், பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் பேச தான் ஆரம்பித்தேன், அதை நம்மளாலும் என்ன பண்ணிட்டாங்க, ஃபோக்கஸ் பயங்கரமாக பண்ணி உள்டா விட்டாங்க. வெளியே வந்து இதுவரைக்கும் அவங்கள்ட்ட பேசவும் கிடையாது, அவங்க நம்பரும் கிடையாது. அவங்க வேலையை நம்ம அவங்க பார்க்குறாங்க, நம்ம வேலையை பார்க்குறோம். அங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி தானே ஆகணும், ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும்ல. அது தேவையில்லை தான், தேவையில்லை தான். ஆமாம், என்ன கேட்டீங்க, தேவையில்லை, வேஸ்ட். இல்லை, என்னை இன்றைக்கி தான் கேள்வி கேட்குறீங்க, என்னை அப்பயே கேள்வி கேட்டால் வேஸ்ட் தான். நான் உள்ளே போனது சம்பாதிக்க தான் போனேன், நம்மளுக்கு பேர் இருக்குது. கமல் சார் போனதும் பேர் இருக்குது, கமல் சார் உலக நாய் பேர் இருக்குது, அவரும் சம்பாதிக்க தான் போயிருக்கார், அவருக்கு எவ்வளோ பேமெண்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் விஷயம் சொல்லுங்கள். ஆமாம், என்ன அது உள்ளே பார்த்தீங்கன்னா, நான் உள்ளே கூட அதை யாரும் கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் 24 பார் பாட்டை நான் சொல்லுவேன் எல்லாருக்கையும், டே எல்லா பிக் பாஸும் சண்டை போடுறோம்ல, தயவு செய்து சண்டை போடாமல் பண்ணலாம்டா. நார்மல் வீட்டில் சண்டை போடுவோமா என்ன, எப்பயாவது அது வந்து எப்படியோ இது வேணும்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது, அது வேஸ்ட்டு தான். அது அங்கே அங்கே வந்து உள்ளே இருக்கும்போது எல்லாம் உண்மையாக நண்பன் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க, வெளியே வந்து ஒருத்தனும் வரல. என் பொண்ணு குயின்ஸியை கூட நான் வந்து என் பர்த்டே கூப்பிட்டாமா வாமான்னு, இல்லை டேடி வரேன்னு சொல்லிட்டு வரலை, அவ்வளோதான். அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கும்போது தான் சொந்தங்கள், வெளியே வந்தோன்னா பந்தவங்களும் ஒன்றும் கிடையாது. ம் கொடுக்கணும், அதுக்கு அதுக்கு அது ஆமாம் ஆமாம் இருக்கு இருக்கு.
உண்மையில் ராஜா படம் நல்லா இருந்தால் யாராக இருந்தாலும் வந்து படம் பார்ப்பாங்க. கண்டர் நல்லா இல்லைன்னா தேட்டருக்கு வர மாட்டாங்க. இதான் உண்மை. இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சு எதாவது பண்ணாலும் நீங்கள் இதை நான் சொல்லிடுறேன், என்ன தான் நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணாலும் மக்கள் வந்து யூடியூப்போ உங்களோட ப்ரெஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. தேட்டருக்குள்ளே வராத காரணம்னா படத்தோட கண்டர் சரியெல்லாம் வரல. ஒன்றும் இப்போ இந்த மலையாள படம் ரெண்டு படம் சூப்பர் ஹிட்டு நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் ரைட். ஆமாம், அந்த கண்டன் அந்த படம் நான் பார்க்கல. ஆமாம் சரி, அதாங்க படம் சொன்னார் பெருத்துருக்காரு. நோ எஸ்கேப் பண்ணுது, நெபர் எஸ்கேப். இந்த படத்தை பார்க்கும்போது பசங்க முழுக்க சின்ன பசங்க எல்லாமே ரொம்ப அருமையாக நான் வந்து பார்த்தேன் ரொம்ப அருமையாக. இந்த மாதிரி படம் தான் நான் தான் ஒரு நாளைக்கு மூணு நாலு படம் கிளியன்ஸ் கொடுக்குறேன். தியேட்டரில் வருது இப்போ ரிலீஸ் ஆகிறத வர படம் நான் மூணு ரிலீஸ் ஆகுது. படம் நல்லா இல்லைங்கும்போது தியேட்டர் என்ன பண்ணுவாங்க, நம்ம தியேட்டருக்கார குறையவே நான் சொல்ல மாட்டேன். காரணம்னா படம் நல்லா இருந்தா நீங்களே உங்கள் பப்ளிசிட்டி பண்ணிடுங்க. டயட் படம் நல் டயட் நான் குறை சொல்ல மாட்டேன். படத்தை நல்லா எடுக்கணும். ஆமாம், அது பிடிச்சா சப்போர்ட் பண்ண. அவர் இப்போ இப்படி எடியான்னு சொல்லுவார், இல்லை சார் இந்த பணம் இல்லைன்றான் என்ன பண்ணுங்க. அதனால் இவர் கரெக்டாக பிடிச்ச கரெக்டாக இருந்தால் டேரக்டர் கரெக்டாக படம் பண்ணுவோம்ல, எந்த சினிமாவும் ஓடாமல் இருக்காது. படம் நல்லா இருந்தால் ஓடையா அன் அவ்வளோ பெரிய இன்றைக்கி இப்போ என்ன லால் சலாமா அந்த படம் ஓடலை. இதுக்காக நம்ம அவங்க போய் குறை சொல்ல முடியுமா? மக்களுக்கு பிடிக்கலைன்னா ஓடாது, மக்களுக்கு பிடிச்சா ஓடும். ஆ ஆ ரைட்டு. இன்னொன்று சொல்லிங்களேன், சரி சினிமாவை கற்றுக்கிட்டு வரணும் சார். 100% அட்லீஸ்ட் ஒரு படமாவது அவங்க போய் ஒர்க் பண்ணலாம். இன்றைக்கி வந்து அத்தனை இளைஞர்களுமே படமே பண்ணாமல் எதையுமே அனுபவம் இல்லாமல் நேரடியாக படம் பண்ண வந்துடுறாங்க. அது 100% நான் ஒத்துக்குவேன். நான் என்னோடய சங்கத்தை டெய்லி வர முடியாது அதான் சொல்லுவேன். எங்கேயாவது ஒரு டுபாவோ சங்கத்தில் போய் ஏதாவது சொன்னால் கேட்டு வா, அது அதில் 10 வாரம் சொல்லுவான், அதில் ஒன்று உனக்கு உண்மை தெரியும், அப்போ தான் நீ படம் பண்ண சொல்லி அனுப்புவேன். ஏமாத்திரம் ஒன்றும் இல்லை. ஒன்று இப்போ ஒன்று ஒரு நாளே முனியாண்டி முனி பாசன ஒரு படம் நான் தான் வீடியோ போட்டேன். 3 கோடி ரூபா காலி ஃபோன் பண்ணி சொல்கிறார் சார், 3 கோடி ரூபா என்னென்னு எல்லாருமே ஏமாத்திட்டாங்க சார்ன்றான். என்ன பண்ணுங்க சார்னு உடனே அவன் சொன்னேன், இனிமேது எங்கேயாவது ஒருத்தர் கேட்டுட்டு படம் பண்ணுங்க. அப்படி 3 கோடி போயிட்டார் விருதுனர். இல்லையே டுபாவூர் சங்கத்தில் கேட்டு சொன்னேன், இனிமேல் நான் கேட்க சொன்னேன். தோத்ததுக்கு அப்புறம் தான் சொன்னேன், ஏதாவது ஒரு 10 சங்கத்தில் ஒரு செலவு கேளு, அவன் 10 வாரம் சொல்லுவான், அதில் ஒன்று உண்மையாக இருக்கு சொன்னேன். 8 சங்கம் இருக்கு. ஆமாம், எங்கள் சங்கம் சிறுபட தயார்பட சரியில்லை. நீ 50 கோடி எடுக்கலாம், 5 கோடி எடுக்கலாம், 1 கோடி எடுக்கலாம், 50 லட்சம் எடுக்கலாம். எங்களோட சங்கம் சினிமாக்க உதவி பண்ணக்கூடிய சங்கம் நீங்கள். இன்றைக்கி எங்கள் சங்கம் நல்லா போதுன காரணம்னா எதுவாக இருந்தாலும் இறங்கி நான் வேலை செய்கிறேன். இதுதான் என்னுடைய கேரக்டரு. எந்த படத்துக்கு எனக்கு டைலர் அனுப்பிச்சாரு, நான் டைலர் தான் பார்த்தேன். படம் நான் பார்க்கல, படத்தை பார்த்தா 100% நல்லா நேராக சொல்லிடுவேன். அந்த இருக்கிற அவர்கள் ஆமாம், அது என்ன காரணம் கண்டன் நல்லா இருக்குங்கிறது படம் வந்து பார்த்துட்டு வந்து திட்டி வெளில திட்டுவான், ஏ வேஸ்ட்டாக கூட்டம் சொல்லிட்டான்னா விட்டுருவான். அதே சில பேர் சேருவான், நமக்கு 1 லட்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் படம் பார்க்க வருவான். ஏன்னா அவர் வந்து இப்போ தியேட்டருக்குள்ளே வர வைக்கிறது தான் அவர் வேலை பண்ணுறாரு. அது நல்லா இருக்கு, நல்லா மக்கள் முடிவு பண்ணோம். 100% படம் நல்லா எடுக்கணும் ராஜா, நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. ஆமாம், நாங்கள் தேட்டர் வாங்கி கொடுக்க தேட்டர் வாங்கி கொடுப்போம். வாரம் வாரம் தேட்டர் கொடுத்து தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஜென்னிஸ்னு ஒரு பிடிச்சிரு, மொத்த 4 பேர் இவரு கூட ஒரு யாரும் சொல்லிங்க உங்க ரிலீஸ் பண்ணுற பேருனா சொல்லுங்க. ஆமாம், அது என்ன சொல்லுங்கள், ஆர்டிஸ்ட் வேலையும் ஒன்றும் இல்லைங்க. அதையும் நம்ம சொல்லும்ல, இப்போ வந்து ஒரு ஆறு ஒன்றும் இல்லை, ஒரு சாதம் இப்போ தனுஷ் நடிச்சுனா வச்சுங்களேன் தேட்டருக்குள்ளே வராங்க. இப்போ ராபர்ட் நடித்தாருன்னா வரல, அதுக்கு என்ன பண்ணால் ப்ரொமோஷன் பண்ணோம். ப்ரொமோஷன் பண்ணி வந்தால் கூட அது தேட்டருக்கு வராத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்து எல்லாம் செல்ஃபோன் ஹெல்ப் பண்ணி எல்லாம் வேறு மாதிரி என்டர்டைன் ஆகி போச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதை மீறி வர வைக்கணும்னா கண்டன் நல்லா இருக்கணும், ப்ரொடியூசர் மெயின் சப்போர்ட் பண்ணால் படம் வெளியே வரும். ஆமாம், அதுதான் சார், இப்போ மக்கள் ரசனை மாறி போச்சு. இல்லை எது புரியல, எந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாங்க? இருங்க, அன்னைக்கு அப்போ உள்ள படத்தோட இளையராஜா மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கண்டன் இப்போ கண்டன் இப்போ ஏங்க இப்போ கண்டன் நல்லா இல்லாததுனால தாங்க பழைய படத்துக்கு போகிறாங்க. அதை எடுக்கணும்னு நான் வரவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ராபர்ட் தெளிவாக சொல்லுவார், சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாம், ஆ நானும் எஸ்கே பாபா, நான் தான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஆமாம், நாங்கள் எங்கள் சங்கத்தில் நாங்கள் பேசி தீர்த்து உடனே படம் தள்ள பண்ண முடியாது ராஜா. நாங்கள் வந்து ஒரே ஒரு காரணம் தர மாட்டோம்.
நூறு படம் ரிலீஸ் பண்ண 100 வரைக்கும் அந்த படத்தை 100 கார் கொடுன்னு சொல்லி வாரத்தில் ஒரு கார். இப்போ தான் சொல்லிக்க, நான் படம் பார்க்கல, படம் பார்க்கணும் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ தான் ட்ரெயில், நான் ட்ரெயிலில் முடிக்கப்போ தான் வந்தேன். இல்லை ஒரே அம்சம், இந்த படம் ஓடினா தாங்க இவருக்கு ஒரு லைஃபு, எங்கள் சங்கத்துக்கு பெருமை, அவருக்கு பெருமை. நம்ம கேள்வி கேட்குறதால படம் நல்லா எடுத்துருந்தா நான் நேராக அவர் சப்போர்ட் பண்ணேன், எடுக்கலையா இல்லை சொல்லிடுவேன். இதுதான் என்னோடய உண்மையான கேரக்டர். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் ஒன்று கேட்டிங்க, லைக் என்னென்னா படம் ஓட வைக்கிறதுக்கு ஆட்களை வைக்கிறதுக்கா நீங்கள் வந்து ஒரு கான்டெக்ட் வைக்கிங்க, அதனால பாட்டு கேள்வி வைக்கிங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. எப்படின்னா இப்போ ஈவிடுன்னு ஒரு மூவி இருந்திருக்குண்ணா, தியேட்டரில் அந்த படத்தை வந்து யாராவது தனியாக அழுப்பி உட்காந்து பார்க்கணும், அதுக்கு அந்த படம் நல்லா இல்லைன்னு அட்டு கிடையாது. அவங்க ஏன் விட்டாங்கன்னா தனியாக வாழ உட்காந்து அந்த படத்தை வந்து பார்க்க முடியாது, அதே வித்தியாசம். ஸோ அந்த ஏன் இந்த கான்டெக்ட் விட்டுருக்கோம்னா, எங்கள் படத்தில் அவ்வளோ கேள்விகள் இருக்குது, அவ்வளோ ட்விஸ்ட்டு இருக்குது, அவ்வளோ நாட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பாட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் புரியுதா, உங்கள் மக்களுக்கு தெரியுதா? ஆனால் நாங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமே வந்து மூவி பண்ணலை, அதோ இந்தியா ஆகட்டும் அதோ வேர்ல்டு ஆகட்டும் எல்லாருக்கும் சேர்த்தும் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்க இருக்கும்போது வந்து சரி உங்களுக்கு எப்படி எந்த வகை நாங்கள் ரீச் கொடுத்துருக்கோம், எந்த வகை நாங்கள் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரணும், நான் அதுக்காக மட்டும் அந்த கேள்வி வச்சுருக்கோம். நீங்கள் சொல்லவே ஆட்களை வர வைக்கிறக்காவோ அந்த இதுக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணமே இல்லை. யார் வேணால் பார்ப்பாங்கண்ணா படம் நல்லா இருந்துச்சு, யாராவது பார்ப்பாங்க, இதான் உண்மையான விஷயம். ஸோ ப்ரெஸ் மீட் காரசாரமாக நடந்து முடிஞ்சிருக்கு, ஆடியோ லான்ச்க்கான டைம். ஸோ படத்தின் ஆடியோவை மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினரும் படக்குழுவினரும் இணைந்து வெளியிடுவார்கள்.